நினைவு கூர்தலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து மீட்கும் பொருள் எனும் தலைப்பின் கீழுள்ள இரண்டாவது பாடமாக பதிலால் தொடர்புடைய கேள்விகள் எனும் தலைப்பின் கீழுள்ள பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 485, மே 1883. தலைப்பு பதிலால் தொடர்புடைய கேள்விகள். கேள்வி: மரணத்தில் இயேசு மனிதனுக்கு பதிலால் ஆவாரானால் நமக்காக அவர் தமது ஜீவனை பதிலாக இருந்து கொடுத்தது முதற்கொண்டு இன்னும் மனிதன் ஏன் மரித்து கொண்டே இருக்கின்றான்? மனிதர்கள் தொடர்ந்து மரித்து கொண்டிருப்பது அவரது நோக்கத்திற்கு எதிரான காரியமல்லவா? ஏனெனில் தேவன் நீதி உள்ளவர் என்றால் அவரால் ஒரே ஆதாமின் பாவத்திற்காக பாவியையும் அவனுக்கான பதிலாலையும் விடாது வைத்திருக்க கூடாதே. பதில்: இயேசு நம்முடைய பிரதிநிதி என அல்லது பதிலாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று மாத்திரம் வேதவாக்கியம் கூறாமல் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்றும் கூறுகின்றது. மற்றும் இக்காரியத்தினை முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இதற்கே உரிய முக்கியத்தினை இதற்கு நாம் கொடுத்திட வேண்டும். மீறப்பட்டதான தேவனுடைய பிரமாணமானது நமக்கு எதிராய் சாற்றியுள்ளதான தண்டனையை இயேசுதாமே சந்தித்தார் என்ற விதத்தில் இயேசு மனிதனுக்கான பதிலாலானார். இதன் விளைவாக தேவன் இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஏனெனில் கிறிஸ்துவே மரித்திருக்கிறார். ரோமர் 8:34 பார்க்கவும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் காரியமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவெனில், நீதி பிரமாணம் திருப்திப்படுத்தப்பட்டதாயிற்று என்றால் மரணத்திற்கு அதிகாரியான மரண தண்டனை நிறைவேற்றுபவர் பிசாசானவன், எபிரேயர் 2:14, உடனடியாக ஏன் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்பதேயாகும். இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம் நினைவு கூற வேண்டியது என்னவெனில், கிறிஸ்துவனுடைய வேலையும் சித்தமும் பிதாவினுடையதாக இருப்பினும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் விஷயத்தினுடைய சட்டரீதியான கோணத்தில் பார்க்கையில் மனிதர்கள் இப்பொழுது பிதாவுக்கு கட்டுப்பட்டவர்களாயில்லாமல் மாறாக அவர்களை கிரயத்துக்கு கொண்டவராகிய அவரது குமாரனுக்கு கட்டுப்பட்டவர்களாயிருக்கின்றார்கள் என்பதேயாகும். ஆகையால் சத்ருவானவன் இன்னமும் அவனது வேலையில் குறுக்கிடப்படவில்லை என்ற காரியத்தினை எந்த விதத்திலும் யெகோவா தேவன் அநீதி செய்திட்டார் என்று குற்றமாக சாட்டிட முடியாது. மற்றும் கிரயத்துக்கு கொண்டவராகிய இயேசுவுக்கும் எதிராகவும் குற்றம் சாட்டிட முடியாது. இயேசு தம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கும் அனைவரையும் விடுவிப்பதற்குமான தம்முடைய நோக்கத்தினை தம்முடைய ஏற்ற வேளையில் செய்திடுவார் என்று தெரிவித்துள்ளார். இன்னுமாக நமக்கு ஜீவிக்கும் உரிமையை பெற்றுத்தந்தவர் அதை அவர் உடனடியாக வழங்காததினால் யாராகிலும் அவரை குற்றம் சாட்டிடக் கூடுமா? நமக்கு காரணம் தெரியவில்லை என்றாலும் தாமதத்திற்கு அவர் சில நல்ல காரணங்களையே கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நமக்கு நிச்சயமே. ஏனெனில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து மனதுருகினார் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். காரணம், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. கடந்த காலங்களில் எல்லாம் ஆயிரம் ஆயிரமான நமது சகோதரர்கள் ஏன் எதற்காக என்று தெரியாமலேயே அவரது ஞானத்தையும் அன்பையும் விசுவாசித்தது போன்று நாமும் விசுவாசிக்க கூடும் என்றாலும் தேவன் அதிகதிகமாய் தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு சித்தமாயிருக்கிறதும் இயேசு சட்டபூர்வமான மரணத்தை ஜெயங்கொண்டு மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான திறவுகோலை திறப்பதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்த பிற்பாடும் இன்னமும் மரணம் ஆளுகை செய்ய அனுமதிக்கப்படுவதற்கான காரணத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்குமான காலப்பகுதியில் நாம் ஜீவிப்பதினால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வெளிப்படுத்தல் 1:18. மரணத்தினாலும் இதற்கு காரணமுமான பாவத்தினாலும் கெடுக்கப்படுவதற்கு முன்னதாக காணப்பட்ட மனிதனுடைய பூரண சுபாவத்திற்கு மனுக்குலத்தை சீர்பொருந்த பண்ணுவதற்கு மாத்திரம் தேவன் நோக்கம் கொண்டிராமல் இன்னுமாக மனுஷர்கள் மத்தியிலிருந்து சிறு மந்தையினரை தெரிந்து கொள்வதற்கும் கூட தேவன் நோக்கம் கொண்டிருந்திருந்தார். இந்த சிறுமந்தையினர் மனித சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்திற்கு மறுரூபம் அடைவது மூலம் புது சிருஷ்டிகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை போன்று காணப்பட்டு அவரது வேலையிலும் மகிமையிலும் அதிலும் விசேஷமாக மனுக்குலத்தை சீர்பொருந்தும் வேலையில் பங்காளிகளாக காணப்பட வேண்டும் என்பதும் கூட தேவனுடைய நோக்கமாயிருந்தது.
அவரது சிங்காசனத்திலும் வேலையிலும் பங்கடையும் இந்த சிறுமந்தையினர் மனவாட்டி திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பமாகுவதற்கு முன்னதாக முதலாவதாக தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். இல்லையேல் அவளால் பங்கடைய முடியாது என்பதை இப்பொழுது அனைவராலும் காண முடிகிறது. ஒருவேளை இயேசு மனிதர்களை மீட்டு கொண்ட உடனே அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட திறவுகோலை கொடுக்கப்பட்ட உடனே அவர் மனிதர்களை சீர்பொருந்த ஆரம்பித்திருப்பாரானால் இது அவரது மனவாட்டியாகவும் வேலையில் துணைவியாகவும் இருக்கத்தக்கதாக கற்புள்ள கன்னிகையை தெரிந்தெடுக்கும் பணியை தடை பண்ணி இருந்திருக்கும். இயேசு தம்முடைய மகா வல்லமையையும் ஆளுகையையும் கையில் எடுக்கையில் தேவ கிருபையினால் நாமும் அவருடனே கூட மகிமையடைந்து வரவிருக்கும் அனைத்திற்குமான திரும்ப கொடுத்தலுக்கு நிழலாய் மாத்திரம் காணப்பட்டதான தம்முடைய அற்புதங்கள் தொடர்புடையதாய் இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் செய்வான் என்று வாக்களித்ததற்கு ஏற்ப அவர் தம்முடைய வல்லமையை செயல்படுத்துவதில் நாமும் பங்கடைவோம் என்றும் இயேசு விசுவாசித்தவராக இயேசு தமது மகா வல்லமையை பயன்படுத்துவதில் தாமதிக்கும் காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இடம்பெறுவதனால் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம், மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனவாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு திரும்ப கொடுத்தல் வேலைக்கான காலம் வருவது வரையிலும் ஏன் இயேசு தமது முதலாம் வருகையை தாமதிக்கவில்லை என்று கேள்வி எழும்பலாம். இதுவும் நமது முந்தின கேள்வியும் தொடர்புடையதாய் காணப்படுவதனால் நாம் இங்கு அதற்கு பதிலையும் பதிவு செய்கின்றோம். இயேசுவோடு கூட திவ்ய சுபாவத்திலும் மகிமையிலும் நாம் பங்கடையத்தக்கதாக இயேசுவோடு கூட நாம் மனுஷ சுபாவத்தை வழி செலுத்துவது மாத்திரம் போதாது. நமது மனுஷ சுபாவமானது அபூரணமானதாகவும் ஆதாம் மூலம் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதாகவும் காணப்படுவதனால் அது கரைத்திரையற்ற வழி செலுத்தப்படுகின்ற யெகோவா தேவனின் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக பலியாகுவதற்கு முன்னதாக ஆக்கினைக்குள்ளான நிலையினின்று விலை கொடுத்து வாங்கப்படுவது அல்லது மீட்கப்படுவது அவசியமாகும். ஆகையால் இயேசுவினுடைய பலியிலும் மகிமையிலும் பங்கடைவதற்கான அழைப்பு சபைக்கு வருவதற்கு முன்னதாக நம்முடைய பாவங்களுக்கான மீட்கும் பொருளை இயேசுவினுடைய பலி அவசியமாய் உள்ளது என்று உடனடியாக புரிந்து கொள்ளப்படலாம். ஈடுபலிக்கும் திரும்ப கொடுத்தலுக்கும் இடையில் சிறுமந்தையினர் அவரது பலியில் பங்கடையத்தக்கதாக காலங்கள் பல கடந்து செல்ல வேண்டியுள்ளது என்று மாத்திரமல்ல, அந்த ஒரு காலப்பகுதியில்தான் தீமையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நமது அதிபதி இப்பொழுது ஆளுகை செய்கின்றாரானால் மற்றும் நன்மை செய்தலுக்கு பலனும் தீமை செய்தலுக்கு தண்டனை முதலானவை வழங்கப்படுகின்றது என்றால் சிறுமந்தையினர் தீமையினால் சோதிக்கப்படுவதற்கும் பரீட்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பிராது மற்றும் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தங்களையே பலி செலுத்திடுவதற்கு வாய்ப்பிராது. இப்படியாகவே இயேசுவினுடைய பலியின் விஷயத்திலும் கூட காணப்பட்டிருக்கும். அப்போது தீமையின் ஆளுகை காணப்படவில்லை எனில் அவர் சத்தியத்திற்கு சாட்சி பகர்ந்த காரியமானது எந்த புறக்கணிப்பும் நிந்தனைகளையும் முட்களையும் அல்லது சிலுவையையும் அல்லது மரணத்தையும் கொண்டு வந்திருந்திருக்காது. 1000 வருட யுகத்தின் போது கிறிஸ்துவனுடைய ஆளுகையின் கீழ் தீமையை நன்மையினாலே வெல்லும் வாய்ப்பிராது. ஏனெனில் அப்போது தீமையின் ஆளுகையானது முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு நீதியின் ஆளுகையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பாவங்களை விட்டு விடுவதே, அதாவது தீமை செய்வதை, குடிப்பழக்கத்தை, கெட்ட நடத்தை முதலானவற்றை தொடராமல் இருப்பதே பலி என்று கருதுகின்றவர்களானால் நம்முடைய நிலைப்பாட்டினை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யார் பலியின் மனுஷீக உரிமைகள், சாக்கியங்கள், சௌகரியங்கள் மற்றும் நலன்கள் ஆகியவற்றை ஒப்பு கொடுத்தல் மற்றும் தியாகம் செய்தல் என்று காண்கின்றார்களோ அவர்களே இம்மாதிரியான பலியானது தீமையான சூழ்நிலைகள் நிலவும் போதே சாத்தியமாக்குகின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகையால் சுவிசேஷ யுகமானது கர்த்தருடைய அனுகிரக வருஷமாயிருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலேயே முறையாய் ஏறெடுக்கப்படுகின்றதான பலிகள் அனைத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நிழலாக செய்வதற்கே ஒழிய மற்றபடி இந்த யுகத்திற்கு முன்னதாக இப்படியானதொரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஈடுபலியானது அதுவரையிலும் கொடுக்கப்படாததினாலும் அனைவரும் பாவிகள் என மரணம் எனும் ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக காணப்பட்டபடியினாலும்
பலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இந்த யுகத்திற்கு முன்னதாக கூடாததாய் இருந்தது உண்மைதான். சிலர் தேவனுடைய கிருபையின் திட்டத்தினை விசுவாசித்தவர்களாக பாவங்களுக்கான விசேஷித்த பலிகளை குறித்து உய்த்துணர்ந்தவர்களாக எதிர்நோக்கினவர்களாக காணப்பட்டு விசுவாசத்தினாலே பலனை ஏற்றுக்கொண்டார்களானால் ஏற்றுக்கொண்டவர்களாவார்கள். இயேசு பாவங்களுக்காக தமது பலியை நிறைவேற்றி அதை தம்முடைய பாவங்களுக்கான ஈடுபலி விளைக்கிறேமென முன்வைப்பதற்கு முன் வரையிலும் தேவன் பாவத்தை நிஜமாய் ரத்து செய்யப்பட்டதாக கருதவில்லை என்ற காரியமானது பெந்தகோஸ்தே நாள் வருவதற்கு முன்பு வரை இயேசுவின் சீஷர்களை கூட யெகோவா தேவன் பலியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உண்மையிலிருந்து உறுதிப்படுத்துகின்றது. இயேசு அங்கீகரிக்கப்படத்தக்க பலியாய் காணப்பட்டார், ஏனெனில் அவரில் பாவம் ஏதுமில்லை. இந்த யுகத்தில் அவரது ஈடுபலியினை ஏற்றுக்கொண்டு அவரது பலியின் பலன்களில் இப்பொழுது பங்கடைபவர்கள் பாவம் மற்றும் அதன் ஆக்கினை தீர்ப்பினின்றும் விடுவிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர். பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாகிய இவர்களும் அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலியாக கூடும். அதாவது கர்த்தருடைய அனுகிரக வருஷம் நீடிப்பது வரையிலும் பிரியமானவருக்குள் அங்கீகரிக்கப்படுபவர்களாக கூடும். சுத்திகரித்தல் மற்றும் பலி செலுத்துதல் அல்லது நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் இந்த பிரமாணத்திற்கேற்ப சிறுமந்தை மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு பலி செலுத்துவதன் மூலம் சுபாவ மாற்றம் அடைவதற்கான விசேஷித்த அழைப்பானது, அதாவது பரம அழைப்பானது, பரலோக அழைப்பானது நிறைவு பெறும். அடுத்த யுகத்தின் போது காணப்படுகின்றதான பரீட்சையின் நிலைமைகளானது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மிகவும் சுலபமானதாயிருக்கும் மற்றும் அவர்களுக்கான கிரீடமானது மகிமையானதாயிருப்பினும் தாம் எந்த கிரீடத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கிரீடத்தை காட்டிலும் குறைவான மகிமையுடையதாகவே இருக்கும். அவர்களது நோக்கம் மனித சுபாவத்தில் பூரணமடைதலாகும், நம்முடையதோ திவ்ய சுபாவத்தில் பூரணமடைதலாகும். ஒன்று பரலோக சாயல், மற்றொன்று மகிமையான பூமிக்குரிய சாயலாகும். பரலோகத்திற்குரிய மகிமை என்பது ஒரு காரியமாகவும் பூமிக்குரிய மகிமை என்பது இன்னொரு காரியமாகவும் காணப்படுகின்றது. முதல் மனிதனுக்கும் மற்றும் அவரது மனைவிக்கும் கொடுக்கப்பட்டிருந்த மகிமையும் ஆளுகையும் திரும்ப கொடுக்கப்படுகையில் மனிதன் மீண்டுமாக தேவ தூதருடன் சற்று சிறிய நிலையிலேயே வைக்கப்படுவான் என்ற காரியமானது நமது கர்த்தராகிய இரண்டாம் ஆதாமுக்குமான மற்றும் அவரது மனைவிக்குமான உன்னதமான மகிமையையும் அவர் தேவ தூதர்களுக்கும் மேலானவராக காணப்பட்டிருப்பதையும் முழங்கால்கள் யாவும் அவருக்கு முடங்கவும் நாவுகள் அவரை அறிக்கை பண்ணவும் செய்யப்பட்டிருப்பதையும் மங்களாய் விளக்குகின்றதாய் இருக்கின்றது. சங்கீதம் 8 ஐந்தாம் வசனம், பிலிப்பியர் 2 9-10 வசனங்கள், எபிரேயர் 1:4 வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 6:3 வசனம் ஆகிய வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். ஆமேன்.